டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்மக்கிட்ட யமஹா ரே ZR ஸ்ட்ரீட் ராலி எடிஷன் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த வண்டியோட ஸ்பெக்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து ஒரு 125cc என்ஜின் கொடுக்குறாங்க யமஹா தரப்புலேருந்து. யமஹா என்ஜின் ஸோ சொல்லவே வேணாம், ஆப்வியஸாக நல்லாவே தான் இருக்கும். இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்டார்ட் இண்டக்ஷன் மோட்டர் மாதிரி ஒரு சின்ன சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஸ்டார்டரோட சவுண்டு கூட ஃபீல் ஆகலை, அவ்வளோ ரிஃபைண்டாக இருக்குது BS6 வெர்ஷன். ஸோ 85,000 அப்படின்ற ஒரு பட்ஜெட்டில் வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல வண்டி. உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீட் ராலி அப்படின்றது இந்த வெர்ஷன் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வண்டியில் கிராஃபிக்ஸ் சைட்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த மெயினாக இந்த கிராஃபிக்ஸ் இதுக்காக தான் வந்து இதுக்கும் இந்த நக்கல் கார்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ வண்டி வந்து பார்க்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக கொஞ்சம் ரகடாக ஃபீல் ஆகுது. ஸோ இதுக்கு தான் வந்து இந்த நக்கல் கார்ட்ஸ் இது கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ரீட் ராலி எடிஷன் மெயினாகவே. ஸோ கைஸ், இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 125cc என்ஜின் கொடுத்துருக்காங்க யமஹா தரப்புலேருந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா 8.2 PS மேக்ஸ் பர் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது இல்லாமல் வந்து 9.7 Nm ஆஃப் டார்க். ஸோ ஓகே, பவர் கம்பேர் பண்ணும்போது டார்க்கோட ரேஷியோ வந்து அதிகமாக தான் இருக்குது, பட் ஃபைன், நல்லது தான். ஏன்னா 125cc ஸ்கூட்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அளவுக்கு லோட்லாம் வச்சு இழுக்கும் போது கொஞ்சம் அந்த புல்லிங் தேவை. ஸோ அதனால் டார்க் நல்லா கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். ஸோ கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டயர்ஸ்லேயுமே வந்து 90x90 12-inch டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டயர்ஸ் வந்து நல்லாவே இருக்குது, மேக்ஸிஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே வந்து UBS இருக்குது, அதாவது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சிங்கிள் டிஸ்க் கொடுத்துருக்காங்க வித் UBS. அதாவது ரெண்டு இதுலேயுமே வந்து UBS கொடுத்துருக்காங்க. இந்த UBS ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரியர் பிரேக் அதாவது பேக் பிரேக் அழுத்தும் போதே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பிரேக்கும் சேர்ந்து உங்களுக்கு வந்து பார்ஷலாக அப்ளை ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பிரேக் வந்து ரொம்ப பிடிச்சி வண்டியோட அந்த டாப்பில் ஆகிற அந்த ஃபீல் அப்படிலாம் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு அந்த பார்ஷலாக ரியர் பிரேக்கும் ஃப்ரண்ட் பிரேக்கும் சேர்ந்து அப்ளை ஆகிற மாதிரி உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். வண்டியில் பார்த்தீங்கன்னா பிரேக் கேலிப்பர்ஸ் வந்து சொல்லணும் மக்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா நிசின் பிரேக் கேலிப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்குது, ரெண்டு பிரேக்ஸ்லையுமே நிசின் பிரேக் கேலிப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 90x90 12-inch டயர்ஸ். ஸோ ஒரு ஸ்கூட்டருக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோவில் வந்து எக்ஸ்பல்ஸில் தான் வந்து மேக்ஸிஸ் டயர்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸ்கூட்டர்ஸில் வந்து மேக்ஸ் யமஹா வந்து கொடுத்துருக்குது, ஒரு நல்ல விஷயம். ஸோ கைஸ், இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 21 liters கொடுத்துருக்காங்க அப்படின்னு யமஹா சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு எனக்கு நம்புற மாதிரி தெரியல. உள்ளே வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு ரெண்டு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்கலாம், ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டும் உங்களோட ஜாக்கெட்ஸ் மற்ற எல்லாமே உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணலாம். ஸோ 21 liters நல்லாவே வந்து தாங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து ஃபியூல் டேங்க் அதாவது டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 liters தான். மற்ற ஸ்கூட்டியில் பார்க்கும்போது 5 liters to 7 liters தான் மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க ஸ்கூட்டர்ஸ்க்கு, அதே வந்து போதும். ஸோ இதில் வந்து 5 liters யமஹா கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீட் ராலி இந்த எடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியோடையே சேர்ந்து இந்த மாதிரி கிராஷ் கார்ட்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ நல்ல விஷயம். நார்மலாக வந்து நார்மல் ZR-ல பார்த்தீங்கன்னா அந்த கிராஷ் கார்ட்ஸ்லாம் வருமானு தெரியல, பட் இதில் வந்து கிராஷ் கார்ட்ஸ் வந்து கூடையே சேர்ந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. ஸோ அதுதான் உங்ககிட்ட கன்வே பண்ணுறேன். வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து கம்ஃபர்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு, ரெண்டு பேர் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம். லெக் ரூம் வந்து ரொம்பவே நல்லாவே லார்ஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா கைஸ், லெக் ரூம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, நல்ல ஸ்பேஸ் ஆம்பிளாக இருக்குது. உங்களுக்கு காலை முன்னாடி தள்ளி வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்டியை வேணால் இங்கே கூட பின்னாடி ரியர் செட்டாக கூட வச்சு நீங்கள் ஓட்டலாம், ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ கைஸ், இந்த வண்டியில் மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த வண்டியோட யமஹா ரே BS6ஓட ஸ்பெஷாலிட்டியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்டார்க்கில் பார்க்கலாம் அந்த மாதிரி வந்து ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பீடோ ஓடோ கொடுத்துருக்காங்க, ஃபியூல் ரேஞ்சு எவ்வளோன்றது ஐ மீன் ஃபியூல் இண்டிகேட்டர் கார்ஜ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த ஆர்பிஎம் மீட்டர் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வண்டி இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணால் மக்களே, ஆனால் வந்து ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் வந்து சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது சைட் ஸ்டாண்டர் வந்து எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் வண்டி வந்து மூவ் பண்ண முடியும். உங்களுக்கு இப்போ சைட் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு மூவ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே பார்த்தீங்களா, ஸோ வண்டியோட ரிஃபைன்மெண்ட் லெவல் வந்து உங்களுக்கு இந்த சவுண்ட்லேயே உங்களுக்கு வந்து ஆப்வியஸாக ஃபீல் ஆகும். எவ்வளோ ரிஃபைண்டாக இருக்குது பாருங்களேன், ரொம்பவே அந்த பழைய காலத்து ஸ்கூட்டர்ஸ் மாதிரி வந்து ரொம்ப உங்களுக்கு தடாரன்னு அப்படிலாம் எதுவுமே இல்லை, ரொம்ப ரிஃபைண்டாக கொடுத்துருவாங்க யமஹாலேருந்து. இதில் இன்னொரு மெயின் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட்சு தான் மக்களே. இந்த ஸ்விட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு போட்டிருக்கு, அதாவது ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆனா ஆஃப் ஆன்ற மாதிரி. இப்போதைக்கு ஆனில் இருக்குது, உங்களுக்கு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஆன் பண்ணால் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து மூவிங்கில் வந்து உங்களுக்கு ஏ அப்படின்னு உங்களுக்கு ஸ்பீடோவில் வந்து காட்டிடும் பக்கத்தில். உங்களுக்கு என்ஜின் வார்னிங் ஸ்விட்சு,
பக்கத்தில் வந்து உங்களுக்கு எக்கனாமி மோடோட ஸ்விட்சு எல்லாமே உங்களுக்கு இந்த டயலில் வந்து வந்துடும். இந்த செலக்ட் மோடு ஆப்ஷன் அப்படி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிப் ஒன், ஓகே ஒரே ஒரு ட்ரிப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கூட்டருக்கு வந்து ஒரு ட்ரிப் போதுன்ற மாதிரி ஓகே சொல்லலாம். ஓகே ஸோ இந்த ஸ்விட்சோட மெயின் யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிராஃபிக் டைமில் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது நீங்கள் டிராஃபிக்கில் ஹெவியான டிராஃபிக்கில் போயிட்டுருக்கீங்க, அடிக்கடி நீங்கள் வந்து என்ஜின் ஆன் பண்ணி உங்களுக்கு ஃபியூல் எக்கானமி வந்து லாஸ் பண்ணிக்கிறதுக்கு வேணாம் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல ஒரு ஒரு எலக்ட்ரானிக் ஃபீச்சர் அப்படின்னே இதை சொல்லலாம். யமஹா வந்து ஒரு நல்ல ஜாப் பண்ணியிருக்காங்க. இது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற மாதிரி நம்ம வந்து இது வந்து இது ஒன்றும் இந்த மார்க்கெட்டுக்கு வந்து புதுசு இல்லை, பட் இது வந்து கொஞ்சம் பழைய ஃபீச்சர் தான். முன்னாடியே வந்து ஸ்ப்ளெண்டரில் வந்து ஐஸ் மாட்டிலே வந்து இது கொடுத்துருந்தாங்க ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற மாதிரி. இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆஃப் ஆயிரும். நீங்கள் ஜஸ்ட் ஆக்சிலேட்டர் மட்டும் த்ராட்டில் மட்டும் ரைடாக கொடுத்தா போதும், உங்களுக்கு வண்டி வந்து மூவ் ஆகும். மிரர்ஸ் வந்து பார்க்கையில் வந்து உங்களுக்கு ஓகே நல்ல டீசெண்டான மிரர்ஸ் தான், கொஞ்சம் நல்லா வைடான வியூ கொடுக்குது. இந்த நக்கல் காட்ச் வந்து உங்களுக்கு பார்க்க இன்னுமே ஸ்போர்ட்டியான லுக் கொடுக்குது வண்டியில். ஸோ மக்களே இப்போ உங்களுக்கு வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணி காட்டுறேன். இதில் ஒரு எல்இடி டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா வண்டியில் பார்க்குற மாதிரி தான், ரொம்ப ஒன்றும் ஃபேன்சி அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். எல்இடி டிஆர்எல் நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த டிசைன் வந்து ஒரு ஸ்போர்ட்டியாக கொடுத்துருக்காங்க. மெயின் ஒரு ஒரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா இந்த விண்ட்ஷீல்ட் மக்களே, ஸ்போர்ட்டியான ஒரு ஸ்மோக்டு விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஆடபிள் விண்ட்ஷீல் வேணால் பண்ணிக்கலாம். இந்த லுக் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்கூட்டர் மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது ஸ்கூட்டருமே உங்களுக்கு தெரியாது. இந்த நக்கல் கார்ட்ஸ், இந்த விண்ட்ஷீல்டு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ஒரு பைக் மிக்ஸ்ட் ஒரு ஸ்கூட்டர் தான் அதை வந்து நான் மென்ஷன் பண்ணுவேன். தட்ஸ் ஆல் மக்களே. ஸோ ஒரு ரைடு வீடியோவில் நான் உங்களை திருப்பி சந்திக்கிறேன் இந்த வண்டியோட. அந்த ரைடு வீடியோவில் வந்து ஒரு என்னோடய ஃபர்ஸ்ட் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது நான் வந்து அதில் ஷேர் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு தனியாக ஒரு ஒரு 135 சிசி ஆர்எக்ஸ் கூட RX 135 கூட வந்து நான் அதை கம்பேர் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். உங்களுக்கு இன்ஷியல் ஆக்சலரேஷன் எப்படி இருக்குது அது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து டீட்டெயில் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன், ஸோ ஸ்டே சேஃப். ஸோ சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.